இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. அனைவருக்கும் வணக்கம். கோவில்பட்டியில வந்து எழுத்து அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நீண்ட காலமாகவே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சங்ககாலத்திலிருந்துமே மதுரைக்கு தெற்க அப்படிங்கிற பார்த்தோம்னா சங்க தமிழ் இலக்கியத்தில் பங்களிப்பு செஞ்ச மிகுதியானவர்கள் வந்து மதுரைக்கு தெற்க அப்படிங்கிற விஷயத்த இந்த கூழாங்கல் படம் ஆஸ்கருக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது ஆங்கில சேனல். ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சதன் தமிழ்நாடு அப்படின்னு அவர் கேட்டார். மோஸ்ட் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த திரைப்படத்தோட சார்ந்து வந்தவங்க கொஞ்சம் இயங்குறவங்க எல்லாருமே மதுரைக்கு தெற்கிருந்து வந்தீங்களா மாதிரி அவர் கேட்குறாரு. அதாவது தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களா அப்படின்னு அவருக்கு அந்த கேள்வியை கேட்டார். அது வரைக்குமே எனக்கு இது தோணவே இல்லை இந்த விஷயம். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ தென் தமிழகத்தை பற்றி ஏன் அதை விஷயங்களை இது பண்ணுறது சொல்கிறோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் 5 கொலைகள் நடந்தால் அதில் 3 கொலைகள் தென் மாவட்டங்கள் நடக்குது அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்கிறது. ஏன் நடக்குன்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லலை, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ அதை உளவியல் ரீதியாகவோ இல்லை வாழ்வியல் சார்ந்தோ நிலம் சார்ந்தோ அவனுடைய அன்றாட வாழ்வு சார்ந்தோ எதுவுமே பார்க்கப்படுவதில்லை. ஒரு ஊரில் குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பக்கத்து ஊரில் புலங்குறதுக்கான அன்றாட புலங்கு வெளிக்கான குடிநீர் தேவை இருக்குன்னா அறிக்கை வந்து என்ன சொல்லுன்னா, 2 ஊர்லாம் குடிநீர் தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு. அதாவது குடிநீரையும் ஒரே அளவில் தான் பார்க்குது, அன்றாட வாழ்வுக்கான புலங்குறதுக்கான வாழ்வுகளுக்கான வெளிக்கான அந்த குடிநீர் தட்டுப்பாடையும் ரெண்டையுமே ஒரே தண்ணி, 2 ஊர்லேயும் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த படத்தோட ஷூட்டுக்கு அப்போ என்ன ஆகுனா, இவங்க வெண்ணி தான் போட்டுருவாங்க. வெண்ணி போட்டுறதா குடிக்கிறதுக்கு இல்லை, கொண்டு வந்து வச்சு எந்த தண்ணியுமே நிழலில் வச்சாலும் சரி குழி தோண்டி புதைச்சாலுமே அது வெண்ணி ஆயிரும். காரணம் வெயில் பட்டு இல்லை, அந்த வெக்க காத்து பட்டு அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் குடிச்சு தொண்டை குழியில் இறங்கும்போதுலையுமே தண்ணி மறுபடியும் 5 லிட்டர் தண்ணி ஊற்றிடும். அந்த தண்ணிக்கான பிரச்சனையை அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இல்லாமல் இங்கே வந்து அந்த விஷயங்கள் வந்து இவன் சொல்கிறப்ப இது அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். யாரு தம்பி வினோத், இது அப்படி அங்கே சொன்னாங்க இங்கே இங்கே சொன்னாங்க இந்த விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்குது. இந்த படத்தோட இதே என்னென்னா கூழாங்கல் வந்து இவன் அந்த வாயில் போடுறது தான், எல்லாருமே நான் படித்த விமர்சனங்கள் வரைக்குமே அந்த கூழாங்கல் வாயில் போடுறதுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மரபில் என்ன இருக்குன்னா, நம்ம மூட்டு வலி எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடைப்பயிற்சியில் கூழாங்கலை போட்டு நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இருந்திருக்கு. இப்போவும் எங்கேயாவது பூங்காக்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கூழாங்கல்ல பதிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் நம்ம பாதத்தில் இருக்கிற இந்த விஷயம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கூழாங்கல்ங்கிற சட்டம் வந்ததுக்கப்புறம் அதோட நடை இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ளே அடங்கியிருக்குதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி படம் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்துருக்கீங்க, அதை பற்றி பேசுனா கலந்துரையாடல் பண்ணலாம், பேசுனா பேசிட்டே இருக்கலாம். அதனால அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்து நான் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும்